ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வ்ளாக் நம்பர் 37ங்க. இது வந்து ஏப்ரல் 26, 27, 28 மூணு நாள் கூறியது கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் காலேஜ் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு ஃபீடிங் அண்ட் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்ல பொழுதாக மென் வேண்டிட்டு தேதிக்கெல்லாம் ரெகுச்சாச்சு. சாமியை அப்படி கையோடு கும்பிட்டுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நான் வந்து நம்புவேன் பர்சனலி, கொஞ்சம் பிலீஃப் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அதனால் நான் அவரோட துணையோடு நான் நாட ஆரம்பிக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்பவே வந்து நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொசு தலை இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லுமே வந்து கொசுவலை அடிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் சரி, ஒன்று ரெண்டு உள்ளே வந்துருக்கு, அதனாலேயே அடிக்கிருக்கு. அப்புறம் பாப்பாவோட பெட்டில் நீட்டாக க்ளீனாக அடிக்கியிருக்கேன் பாருங்கள். நின்றுட்டு என்னடா இது, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், என்னோடய பேஷன் என்ன அப்படிங்கிறது, எனக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் அண்டு அது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்குமாறு அப்புறம் கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சுருந்தாங்க. அத்தை சரி வீட்டெல்லாம் கூட்டியாச்சு, அத்தை வந்து வெளியே மாப் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மாப் பண்ணாங்க. நான் வந்து கூட்டி விட்டுட்டு அத்தை மாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவுமே நானும் எங்கள் மாமியாரும் வந்து ஈக்குவலாக வந்து வேலை வந்து ஷேர் பண்ணிக்குவோம். முடிஞ்சளவுக்கு அவங்க டயர்டாக இருக்கு, யாருக்கு அதிகமாக இருக்கோ அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் இவங்க தான் பண்ணோம் அவங்க தான் பண்ணுவோங்கன்னு நினைக்கிறதில்ல. இது வந்து தோசை மோஸ்ட் ஃபேவரட் எல்லாம் தெரியல. இது தோசை இவ்வளோ கண்டவே சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. வீடியோ எடுத்துகிட்டே நான் சுட்டனாலும் அந்த மாதிரி தெரியுது. மற்ற தோசையில் கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் சரி கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியே கூட்டி விட்டுட்டேன் தொடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ளே கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட ஆரம்பித்தாச்சு. மூளை முழுக்க இண்டு எடுக்க எல்லாத்துலேயும் அப்புறம் காலையிலே வந்து துவைக்க போட்டாச்சு. சாக்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே திருப்பிட்டு வெளியே பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். மற்ற துணிகளெல்லாம் மடிச்சுட்டு பாப்பா துணி தனியாக என்னோடய துணி தனியாக அதை அதை ரேக்கில் போகணும், ரேக்கில் போட்டுருவோம். அப்புறம் ஒரு சாமான தான் நீட்டாக கழுவி கமுத்தியாச்சு, அடித்து துவைச்சி துவைக்கிற மாதிரி சாமான நீட்டாக கழுவியாச்சு. ஆல்ரெடி கழுவி இந்த சாமானும் அது ரேக்கில் பிளேஸில் வந்து ஸ்டாண்டில் அடுக்கியாச்சு. சாயங்காலம் பார்த்தா அவங்களுக்கு செவ்வான மாதிரி இருக்கும், ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. எப்போ வேணால் மழை இறங்கி அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சு. அதே அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டில் நைட்டு வந்து ரொம்பவே சிம்பிளான டிஃபன்டாக பண்ணியிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எப்போவுமே அந்த டீஃபால்ட்டை வந்து நைட்டே நம்ம கழுவி கமுத்துறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிற சாமானை வந்து கழுவுற இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே கழுவி படுத்துக்கோங்க சாமானை தான். இல்லை என்னால் முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க மாதிரி அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் சாப்பிட்டோன்னு தூங்க போயிடுங்க, காலையில் ஈஸியாக எழுந்திரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 27th டே ஸ்டார்ட் ஆனது. நைட்டு எல்லாமே கழுவுனங்காட்டி கொஞ்சம் சாமானம் தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு நானே கழுவிட்டேன். சாப்பாடு இதெல்லாமல் வந்து குழம்பு எல்லாமே மாற்றி போட்டுட்டு கையோட வந்து இதையும் கழுவிட்டேன், பாத்திரத்தில் கழுவிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி தோசை வித் கீரை போட்டு கடைஞ்ச துவரம் பருப்பு. யாருக்கெல்லாம் துவரம் பருப்பில் கீரை போட்டு கடைச்சி சாப்பிட ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம மாடி தோட்டத்தோட கீரை இது. பாப்பாவுக்கு வந்து தண்ணி காய வச்சுருக்கு. குழந்தைகளுக்கு வந்து சில்வர் சாமானத்தில் இந்த மாதிரி தண்ணி காய வைக்கப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இதனால கூட ஓகே, ஏனால ஓகே. ஆனால் ரொம்ப நாளுக்கு அது உப்பு படிஞ்ச மாதிரி ஆயிரும், உப்பு தண்ணி இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டர் வந்துடும் சொல்லுவாங்க. வீட்டில் வெண்ணெய் எடுத்து வந்துச்சு, அத்தை உருக்கியிருந்தாங்க, அதோட இது மிச்சம் செட்டில் ஆகணும் ஆட்டும் சொல்லி வச்சிருச்சு. சரி கூட்டி விட்டுலாம், அந்த வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டி விட்டுட்டு சரி துணி வேறு இருந்துச்சு அதையும் ஒரு பக்கம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு துணி ஒரு நடை போட்டு விட்டுட்டேன். ஆல்ரெடி இது வந்து போட்டு விட்டதை எடுத்து பேக்குள்ள அந்த பையில் வந்து போட்டது. மோஸ்ட்லி வந்து அழுக்கு துணியை வந்து நான் மிஷின்லேயே போட சொல்லிடுவேன் கூடையில் இது பண்ணுறதுக்கு. அத்தை அதுக்கு தான் அழுக்கு கூடன்னு ஒன்று வாங்கியிருக்கேன், அதெல்லாம் போடணும் நம்மள இல்லை செய்ய இருந்துச்சு. ஈஸியாக துவைச்சிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல அப்படிம்பேன். நீ எப்படி சாம்ப வேலையை மிச்சம் பண்ணாங்கிறது மட்டும் தான் நீ யோசிப்பேன் அப்படிம்பாங்க அத்தை.
அஃப்கோர்ஸ் பேசிக்கலி நம்ம கொஞ்சம் சோம்பேறி ப்ளஸ் நீட்னஸ் ரெண்டுமே ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கிறது, அதுதான் உண்மை. அப்புறம் துணியெல்லாம் வந்து அது ப்ளஸில் காய போட்டாச்சு. மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியாச்சு ஓரளவுக்கு முளைப்பெல்லாம் வந்துருச்சு, நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். அப்படியே வானத்தையும் பார்த்தேன், நல்லா கிளியராக இருக்கேன். ஆனால் எப்போ வேணால் குடீர்னு மழை இறங்கிடுமே அப்படிங்கிற கண்டிஷனில் தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் பாப்பாவை வந்து குடிக்க வச்சுட்டு அப்போ அந்த சோப்பு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் ஈவன் பாப்பா சோப்புன்னு இல்லை எல்லாத்தோட சோப்புமே வந்து நம்ம கடைசியும் வந்து மேலே அந்த நுரை இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வெயில் காய வச்சுட்டு வச்சோன்னா கொஞ்சம் ஹைஜீனாகவும் இருக்கும். அப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, பாப்பா அந்த இடத்துல உட்காந்து இது பண்ணுறது மட்டும் பாதி கூட்டி விட்டுருந்தேன். சரி, குளிச்சு முடிச்சக்கப்புறமா எல்லாம் நீட்டாக கூட்டி குப்பை ஒழிச்சு போட்டேன். ஏன்னா முதல் நாள் நைட் வந்து லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு, ஸோ அதனாலேயே கொஞ்சம் அந்த மண் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, கூட்டிட வேண்டியதான், ஏன்னா கொஞ்சம் சேர்ந்தாலும் கூட்டுறது நல்லதுதான் இல்லைங்களா. பல்காக சேர்ந்தாலுமே உட்காந்து இட்டு பண்ணவங்க நம்ம தான் இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா 3 days once அந்த மாதிரி போயிட்டு இது 2 days once அப்படிங்கிற ரேஞ்சில் ஆகிடுச்சு வெளியே சைட்லலாம் கூட்டுறது. ஏன்னா கிளைமேட்டும் அந்த மாதிரி காற்று அடிச்சுன்னா ஃபுல்லு மண் நிறைஞ்சிருது. அப்புறம் இது வந்து ஈவினிங் புரியுது, சாமான் எல்லாமே வெளியவே கொண்டு வந்து கழுவி கமுத்தியாச்சு. இது ஆல்மோஸ்ட் 11 o'clock சாரி ஈவினிங்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்ட சாமான் எல்லாமே கழுவி அதை பிஸ்ட்டில் வெளியவே கமுத்திட்டேன். ஏன்னா உள்ளே இருக்க இதெல்லாமே மாற்றி இது பண்ணிச்சு போட்டு வச்சுட்டு அதையும் கழுவிடுச்சு. மதியத்துக்கு வந்து அதே தான் கீரை போட்டு பருப்பு ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல் புளி ஊற்றி செய்கிறது எங்கள் மாமியோரோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் செஞ்சுருந்தாங்க. மோஸ்ட்லி தக்காளி போடுவாங்க, இதாட்டி புளி ஊற்றி செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சேன், உப்புமா செஞ்சேன். இது வந்து கோதுமரை உப்புமா, இதை என்னோடய ஸ்டைலில் செஞ்சு தனி ஒரு ரெசிபியாகவும் போடுறேன். அப்புறம் அத்தை வந்து கல்யாண சீசனுனால ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் தைக்க வெளியே கொடுக்க போயிருந்தாங்க. வரும்போது காளான் கொங்கு காளான் ரோட்டுக்கடை காளான் வாங்கிட்டு வந்தாங்க பானை. அப்புறம் பாப்பாவோட நைட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு கழுவிட்டு பாப்பாவோட பால் சாமானம் கழுவி கொதிக்க வச்சுட்டு போகலாம். வந்து மோஸ்ட்லி நைட்டு நான் கழுவுனே பாப்பா சாமான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இதே நம்ம பகலில் பண்ணோன்னா 2 hours once 3 hours once வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது அது எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே நைட் டைமில் இது பண்ணிவிட்டு இப்போ சில்வர் சாமானத்துக்கு மாறிட்டேன் நான். கொதிக்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் பார்த்துருக்கலாம். ஈயமாக இருந்துச்சுன்னா அது சைடில் வந்து ஒயிட் ஒயிட்டாக பிசு பிசுன்னு வர மாதிரி இருந்துச்சு. அது போக ஈயம் வந்து சீக்கிரம் ஓட்டையாயிரும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்கனால அது மாதிரி மாற்றிட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு சாமான்லாம் கழுவி கமுத்திட்டு கிட்டியில் வந்து தண்ணி ஃபில் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். எப்படி அஃபிஷியலாக 27th of April கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது 22 என்னதான் டேரெக்டாக 22 தேதி காமிக்கிறேன்னு நினச்சிக்கோவேண்ணா. ஆக்சுவலி அதுக்கு முதல்ல நைட் ஒரு கூத்து நடந்திருக்கு, அத்தையே வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டாங்க. அத்தை இன்றைக்கி தான் 27 அப்படின்னா சரி பரவாயில்ல நாளைக்கு தானே கிழிக்கிறது தானே கிழிச்சாச்சு அப்படின்னாங்க. சரி கேட்டேன். அப்புறம் கையோட பேட்டும் வந்து சார்ஜ் போட்டு விட்டேன். ஏன்னா ஒரு தாட்டி வேலையெல்லாம் பண்ணிட்டுப்போ அவசரத்தில் மறந்துடுவோம், அதனாலே கையோட இப்போ போட்டு விட்டுருது மார்னிங்கே. சரி, துணியெல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து லோட் பண்ண ஆரம்பித்தாச்சு. மோஸ்ட்லி வந்து நினைக்கல என்ன வெறும் 30 minutes எக்ஸ்ப்ரெஸ் 30 கொடுக்குற அழுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஏன்னா ஆல்ரெடி ஒரு நடை போட்டு வச்சுட்டு 2nd நடை போட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நிழல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்கில் தான் இருக்காங்க, அதனால் அந்தளவுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் நான் முதலே வந்து லைட்டாக லோஷன் ஊற்றி காலர்னால் அந்த இதுக்கு மட்டும் நான் தனியாக கையில் வாஷ் பண்ணிவிட்டு அதை துவைச்சிக்கிறது. அப்புறம் நம்ம லவ் பேர்ட்ஸ் ஒன்று சொல்ல வந்துட்டு ஒன்று கொட்டுட்டு போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. அன்றைக்கி வந்து சாப்பாடு பீட்ரூட் சட்னி அண்ட் ரசம் செஞ்சுருந்தாங்க அத்தை. இன்னும் ஊற்றுனுட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்க. சின்ன குக்கரில் சாப்பாடு வச்சுருந்தாங்க அத்தை. சில பங்காளிகளுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை கொடுக்க போயிட்டாங்க, ஏன்னா குழந்தைகள் கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதனால் அவங்க கூட போயிட்டாங்க, சின்ன மாமனார் மாமியார் கூட அத்தை போயிட்டாங்க. மாமனாருக்கு பகல் ஷிஃப்ட்னால சரி துணியெல்லாம் வந்து காய் போட ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு அப்போ காய் போட்டு 2nd நடை ஓடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி ஓடி முடிட்டு அது வரைக்கும் பாப்பா கூடயும் நானும் பாப்பா வந்து ஃபுல் டேவும் செம ஜாலியும் சொல்ல சொல்லலாம் சேட்டேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது சில சைம் வந்து ஊஞ்சி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் சிரிக்கிற முகம் பார்த்தா நம்மளுக்கு எனர்ஜி வர மாதிரி இருக்கும். பெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் மதியம் தான் 1 o'clock தான் க்ளீனே பண்ணினேன்.
ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் இருந்துச்சு, ஏன்னா ஒரே ஆள் பார்த்துட்டு இருந்தனால. அப்புறம் ஈவினிங் 4 o'clock மேலே தான் வந்து பாத்திரம்லாம் கழுவி கமுத்திட்டேன். பிகாஸ் ஆஃப் ஏன்னா நைட்டு எல்லாம் மோஸ்ட்லி கழுவி கமுத்துனங்காட்டி கொஞ்சமாக சாமான் வச்சு சரி சாப்பிட்டுட்டு ஒரே மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டு எல்லாம் கழுவி இது பண்ணியிருந்தேன். சரி பாப்பா வந்து பெட்டு மேலே படுக்க போட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக இது நான் கூட்டி முடிக்கவும் சரி குளிக்க போகல அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்கேன். அப்புறம் அத்தை வெளியே போனவங்க வந்துட்டாங்க. சரி நான் பார்த்துக்குறேன், பாப்பாவை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுக்கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயிட்டேன். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணாங்க, குளிச்சுட்டு வெளியே வர கால் பண்ணாங்க பால்வாடி டீச்சர். அவங்ககிட்ட போயிட்டு அந்த சத்தமான பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்துச்சு. சரி ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு நம்ம அது கை குழந்தைகளை வச்சுட்டு நம்ம குளிக்கிறதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இல்லைங்களா. ஆக்சுவலி வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம செடி வளர்ந்து வந்த அந்த ரோஸ் தான் இருக்குது, அது ஐ மீன் செம்பருத்து அதே தான் நான் பார்த்துட்டு இருந்துச்சேன். அதான் உங்களுக்கு காமிச்சு. ஈவினிங் அப்பாவும் அக்காவும் வராங்க, அதனால் பொறி வந்து வருது இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு நான் தனியாக போடுறது ரொம்பவே என்னோடய ஃபேவரட்டும் கூட எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இதோடு முடியுது, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த உங்களோட ஹாப்பினஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் அலாட்.